இல்ல சார், நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கு காணும் இல்லை, தெரியும் தெரியாது எங்களுக்கு. இந்த ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல வந்து தகவலை பார்த்துதான் நாங்கள் இவ்வளவு என்ன விஷயம் கேட்கத்தான் பாரதிருந்தாங்க. ரெண்டு காலம் வைத்தியசாலையில் மருந்து கொடுக்கப்படையில என்றும் புறவாட்டை எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் வந்து தகவலை பரிமாற இருக்கிறீர்கள். அது அந்த விஷயமுமே மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றது. இந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுறாங்க, வேலை செய்யறதுக்கென்று பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்புகிறாங்க. யாருமே இவேத கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை அவரை வேலை செய்ய விடுவோம். வேலை செய்து திருப்தி இல்லைன்னா எதிர்காலத்தில் பார்க்கணும். 20 நாளையில 10 நாளையோ ஒரு வைத்தியரை மாத்திரம் இருப்பதில்லை. இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கும் வீதி உள்ளுக்கு வந்தபடியா தகவல் அறிஞ்ச உடனே நாங்கள் வந்தாங்க. அந்த விஷயத்தை அவர் சொல்றது அவருங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். என்னென்னா அது சம்பந்தமா வெளியிலேருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பில் இருந்த அதிகாரிகள் வந்திருக்க அதோட காய்ச்சி விட்டுருக்கோம். அதோட நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போய்க்கோ, நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில என்ற விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கோம். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு, அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்றது நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை. ஒரு நாள் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லூரால் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதை நீங்கள் சாதிச்சு காட்டுவோம். எங்களுடைய, அதாவது பிரதேச மக்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கும். இல்லாட்டி நாங்கள் ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை, ஃபோன் கூட பண்ணல, ரோட்ல அடிக்கே நிக்கிறீங்கன்றது இவ்வளவு வாக்கள் வந்தது. அந்த வகையில் ஒரு ஆளுக்கு ஒரு சொல்லி சொல்லித்தான் இவ்வளவு பெரும் வந்தாங்க. என்னென்றால் நம் முதலாளர் கேட்டுக்கொள்றது வந்து இப்போ எங்களில் பிள்ளை என்று சொல்லி எடுக்கக்கூடியது வந்து நாங்கள், அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினம் மட்டும் சொல்லித்தான் போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலாம். ஷோர்ட்டாக சொல்கிறேன் ஒரு 2 மினிட்ஸில். ரெண்டு பேர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது வந்து சுகாதார அமைச்சின்ற இதால் வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து இங்கோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போட்டிருந்தோம். உங்களுக்கு சொல்லுதே, நான் வந்து 3 நாள் இதெல்லாம் மாற்றிட்டேன். அது சம்பந்தமாக டாக்டர்ஸ் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸில் 100 விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை. 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒளிஞ்சு நிற்கணும். அங்கே மிச்சம் ஒரு 3-4 பேர் டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர்ல அப்படியே பயந்து தான் இவைய விரட்டி, டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கடிச்ச வீடியோ எல்லாம் போட்டீங்கன்னா அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் கொண்டு வெற்றி. இப்போ வந்து எங்கள்ட்ட பிடி வந்து என்ன கேட்டவர், இன்னொரு புதுசாக ஒரு எம்எஸ் வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களாண்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியால் போயிடாது. நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அவருக்கு ரூம் கொடுத்தனால். அதுக்கப்புறம் அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார், தந்த ராஜகாரிய பாதாகரான்னு சொல்லி, அது சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து தான் தடுத்தனாண்டு. நான் சொல்லி நான் ஒன்று தடுக்கிறேன், நான் கடிதம் கேட்டுனான், கடிதம் இல்லை அவை, என்ன பேரில் எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இது கேட்டுனான், அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் பண்றதுக்கு கொழும்புல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டுனான். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் வாங்கியிருக்கு, இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் கொண்டு சொல்லி இவ கேட்டிருக்கேன். அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது, அங்கிருந்து ஒரு கடிதம் இங்கே ஒரு வரைக்கும் இல்லை. இவதான் மாத்த வழிகிடலாம். இந்த கேஸ்வரன் ஐயா இருக்கட்டும், அல்லது புதுசா வந்தவருக்கு எவ்வளவு ஹாஸ்பிடல் போட்டது எனக்கு தெரியாது, நான் கண்ணால காணையில தான் காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது, இவ அனுப்ப வழிகிடலாம். அதாவது டாக்டர் மயூரனாக்கள், டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன்னு சொன்னா, இப்ப நான் பெராட்டி, அதாவது நான் வழியா போவாட்டி வர மாட்டேன் நிற்கணும். இப்ப நான் எம்பிபிஎஸ் படிச்சுன்னா நான் துலாமதி தான் கேம்பஸுக்கு போனேன், நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தால் தான். எனக்கு ஒரு பேச, நான் நேற்றிடம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், நான் போறேன்
அதே வாங்கன்னு சொல்லி அப்படியே மேல பெறையில. அதுக்கப்புறம் நான் இந்த பிடிக்கிறது பேஷன் பார்த்துக்கிட்டு ஒரு பிரச்சனை நடக்கிறது, நான் தான் பேஷன் பார்த்துக்கிட்டு நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன், நான் இந்த பேஷன் பார்த்துக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட எல்லா ஸ்டாஃபும் ரெண்டு ஒர்க் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு மூணு நாலு பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன். நான் பின்னர் நாளைக்கு பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாடு. அதை வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம், போட் வர எல்லாத்தையும் நிப்பாட்டி, யூடியூப் எல்லாம் நிப்பாட்டி, அத்தியாவசிய எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாது. அதுக்கு எதிராக நீங்கள் நாலு பேர் மனித உரிமை குழுவில் போய் வழக்கு போட்டீங்கன்னு தான் வந்தாங்க. இவன் டாக்டர் மாதிரி இல்லையான்னு சொன்னால் என்னோட வேலையை போகும் இல்லாமல் ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். அது அதுக்கு எழுத்தாளர், அதோட ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்த அரசியல் ஜாப்பிற்கு தானே, அதுல எனக்கு கழிவான இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்ற உரிமை இருக்கு, அடிப்படை உரிமை இருக்கு. அந்த அடிப்படை உரிமையில நான் சொல்றால ஒருத்தரையும் பாதுகாப்படையில நான் ஒரு பொய்யும் சொல்லல, அது கோர்ட்டு போட்டு கோர்ட்டு தீர்மானிக்கிறேன். சனம் தாராளமா வடிவா அதை போய் கோர்ட்டு தீர்மானிக்கும் என்ன நடந்து சனம் கம்ப்ளைண்ட் நடக்கும். நான் கேட்கிற முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணைக்குழு அமைச்சு சனத்திற்கு பாதிப்பு பெறாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை இவ செய்வேன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல இருந்து சனத்துல இருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போவோம் முழுக்கல்லர். அது உதாரணத்துக்கு கேசவன் ஐயா பயம்னா சொல்றேன், அவர் பிளவிட்டவர் அடிச்ச கடிதத்தை கூட மூடிக்கணும். அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ ஒன்றுன்றதான் பயமில்லாம் அப்படியே காய்ச்சி கொண்டிருக்குது. ஒன்று மட்டும் சொல்றேன், நான் எம்பிபிஎஸ் படிக்கலாம், மாஸ்டர்ஸ் மெடிக்கல் மெடிசன் படிக்கலாம், எனக்கு வேலை இல்லை, நான் வெளிநாடு கொடுத்து தயாராக இருக்கேன். எனக்கு நான் யோசிக்கிறேன், நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்தேன், நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேறு ஒன்று வச்சு நான் எந்த கடிதம் இதை வடிவாக்கிட்டு பண்ணுவோம், எந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் பெற விடாமல்